வெல்கம் டு இண்டியன் நார்த்தாண்டிங் ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ட்ரை ஃபிஷ் கிரேவி அண்டு ஃபிஷ் பிரியாணி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக மீன் ரொம்ப பிடிக்கும் அதில் மீனை விட கருவாடு இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கருவாட்டில் டேஸ்ட்டும் வாசனையும் அதிக அளவில் இருக்கும் ஒரு சின்ன பீஸ் கருவாடை வறுத்து வச்சுக்கிட்டு அதை வாசனையை பிடிச்சிக்கிட்டே ஒரு தட்டு சாதம் கூட சாப்பிட்றலாம் கருவாட்லேயே ரொம்ப ருசியானதும் கொஞ்சம் விலை அதிகமானதும் இந்த நெய்மீன் கருவாடு தான் அதனால தான் நான் இந்த நெய்மீன் கருவாடை இன்றைக்கி எடுத்திருக்கேன் ருசியான மனமான நெய்மீன் கருவாடை வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான கருவாடு கிரேவி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு முன் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எடுத்துகிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு தெரிய வரும் நான் எப்போவுமே கருவாடை வாங்கி வீட்டில் ஸ்டாக்காக வச்சுருப்பேன் அதில் மஞ்சத்தூள் அதிக அளவில் தடவி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் தேவைப்படும்போது உடனே எடுத்து கழுவி சமைச்சிருவேன் இன்றைக்கி நெய்மீன் கருவாடு துண்டு சின்ன சின்ன பீஸாக ஒரு ஆறு பீஸ் எடுத்திருக்கேன் அதாவது தண்ணி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன் தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம் நான்கைந்து முறை கழுவி எடுத்து வச்ச கருவாடு துண்டுகள் நல்லா பொடிசாக கட் பண்ணிய வெங்காயம் ரெண்டு அதே போல் தக்காளி ரெண்டு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கருவேப்பில் கொத்தமல்லி பொடிசாக நறுக்கிய பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணிக்கங்க ஆஃப் டீஸ்பூன் உப்பு இதுதான் இதற்கு தேவை ஒரு பேனில் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க அது காஞ்சதும் அதில் கழுவிய கருவாடை போடணும் போட்டு கொஞ்சமாக அதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி வறுத்து எடுத்து செய்கிறதால இன்னும் ருசி அதிகமாகிடும் இப்போவே இந்த இடம் பூரா கருவாடு வாசனை அப்படி அடிக்குது வறுபட்டுச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த ஆயிலை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போது இதே ஆயிலில் நம்ம சோம்பை தாளிச்சிடலாம் அது நல்லா வருபட்ட உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டை போட்டுக்கலாம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும் கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துடணும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்குச்சின்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம் அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக உப்பை சேர்த்துக்கிறேன் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும் தக்காளியை போல் கரண்டியில் நல்லா மசிச்சு விடுங்க நல்லா வதங்கினா தான் ருசி அதிகமாக இருக்கும் அதில் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் மல்லித்தூளியும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் மசாலாவோட பூரா போன பின்னாடி இப்போது வறுத்து வச்ச கருவாடாக இதில் சேர்த்துக்கலாம் இந்த கருவாட்டில் இருக்க முள்ளெல்லாம் நான் எடுத்துட்டேன் வெறும் ப்ளஷ் மட்டுந்தான் இருக்குது அதை நல்லா அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்படி முள் எடுத்துகிட்டு செய்கிறதுனால இடையிடையே நம்ம சாப்பிடும்போது முள் வராது அப்படியே சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா சுருளை வதங்கணும் வதங்கின பின்னாடி கருவேப்பிலையை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போ கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரசம் குழம்பு சாதம் இது எல்லாத்துக்கும் சைடிஸாக வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தொட்டுக்க இப்படி எதுவுமே செய்ய வேண்டாம் சூடான சாதத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு இந்த கருவாடு கிரேவியை போட்டு கிளறுங்க இப்போ சாப்பிட்டு பாருங்கள் இதைத்தான் நான் ட்ரை ஃபிஷ் பிரியாணின்னு சொன்னேன் இதை ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி